ஹாய் காய்ஸ், என் வாய்ஸு கண்டிப்பாக வந்து லோவாக தான் கேட்கும். தெரியல, ஒரு பார்க்கில் வந்து இருக்கிறேன் இப்போ. ஸோ ஈரோட்டில் இப்போ தான் பார்த்தீங்கன்னா லாக்டவுன் முடிஞ்சிருக்கு, பார்க் இப்போ எல்லாமே அலோடு. ஸோ எவ்வளோ இருந்தால் வீட்டுக்குள்ளே இருக்கிறதுன்னு சொல்லி கொஞ்சம் வந்து வெளியே வந்துருக்கேன். யாருமே இல்லை, மாஸ்க் எதுவும் பண்ணிக்கலாம். எங்கேயாவது வச்சாதீங்கன்னா சைடில் பார்க்கு. மணி இப்போ 7 தான் ஆகுது, ஆனால் யாரும் வரல பார்க்குக்கு. இன்னும் 2 பேர் தான் வந்திருக்காங்க. நான் இந்த இடத்துல வந்து காலையில் டைமில் தண்ணி விடும்போது பார்த்தா செம்ம அழகாக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக அந்த ஒரு விளாக் வந்து எடுப்பேன். இந்த பார்க்குள்ளேயே ரவுண்ட் அடிக்கிறது தான் இன்றைக்கி ஒரு விளாகு. இந்த பார்க்குள்ள ஒரு கட்டமாக ரவுண்ட் அடிப்பேன். கண்டிப்பாக ஒரு 2 கிலோமீட்டர் வரும் அந்த ஒரு சர்வலிங் சொல்கிற ஒரு ரவுண்டுக்கு. பகலாக இருந்தால் இந்த பார்க்கோட டிசைன் வந்து எப்படின்னு வந்து காட்டலாம், ஆனால் இருட்டாக இருக்குது. கண்டிப்பாக இதை நான் எப்படி சொன்னாலும் தெரியாது. கிராஃபிக்ஸில் வேணா போடுறேன் எப்படி வந்து பார்க் இருக்குன்னு சொல்லி. இருட்டாக இருக்குல்ல, ப்ளாக் எடுக்கிற ஐடியா இல்லாதனால மைக்கு எடுத்துகிட்டே வரல, சும்மா வந்து மொபைலே எடுத்துக்கிறேன். இது வந்து என்ட்ரன்ஸ் கேட்டு, அங்கே ஒரு கேட்டு இருக்குது, நான் அந்த கேட்டில் தான் எப்படின்னா வருவேன். நானாவே லைட்டிங் லோ லைட்டில் வந்து என் கேமரா நல்லாவே இருக்காது. இங்கே வெளிச்சம் நல்லா தான் இருக்குது, ஆனால் என் ஃபோன் வந்து அந்த அளவுக்கு வந்து கவர் பண்ணுற கம்மி கீழே வந்து இருக்குது. இங்கே ஒரு கம்பம் கீழே விழுந்துருக்கு, தெரியாதுல லைட்டு கம்பம் கீழே அப்படியே சாஞ்சிருச்சு. அந்த இடத்துல ஒரு பொருள் உரம்போ அப்படி போனால் அங்கே போய் சுற்றிட்டு இங்கே வரோம். Tomorrow. குட் மார்னிங். என்னடா வெடி வெடி ரவுண்ட் அடிச்சியா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் காலையில் மறுபடியும் பார்க் வந்தேன், எனக்கு வீடியோ எடுக்கிற ஐடியாவே இல்லை. சரி தோணுச்சு, சரி நைட் எடுத்தமே இதுலேருந்து திரும்ப ஜாயின் பண்ணிக்கலான்னு. இதே இடத்துல தான் நேற்று நான் வந்து மாஸ்க் வந்து ரிமூவ் பண்ணேன், யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி. இப்போ யாருமே இல்லை, நான் ஒருத்தர் மட்டும்தான் அந்த பார்க்குள்ளே இருக்கிறேன். இப்போ உங்களுக்கு வந்து மேப்பில் வந்து தெரியும்னு நினைக்கிறேன், அந்த பார்க்கோட டிசைனில் வந்து நான் எந்த இடத்துல இப்போ போய்கிட்டு இருக்கேன்னு சொல்லி. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேலே உங்களுக்கு வந்து டைம் லேப்ஸாக தான் வரும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துலலாம் நான் ஒரு வீடியோ போட்டிருந்த மொபைலே அப்படி சினிமாட்டிக்காக வந்து வீடியோ வந்து எடுக்கிறேன்னு சொல்லி, அது வந்து இந்த பார்க்கில் தான். இங்கே ஒரு செடி இருக்குல்ல, இந்த செடியெலாம் வந்து வந்திருக்கும். அந்த இது அந்த வீடியோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். என்ன மேலே ஐக்கார்டில் வரும். எங்கள் அக்கா பிறந்த நாள் கூட இங்கே தான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தா. எண்டிங் நான் இப்படி தான் முடிச்சிருப்பேன். இந்த இடத்துல பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த வீடியோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி. கொஞ்சம் அதிகமாக பார்த்தீங்கன்னா இனிமேல் இந்த பார்க்கில் தான் வந்து வீடியோஸ் வந்து வரும், என்ன பண்ணுறேன் எது பண்ணுறேன்னு சொல்லி. ஏன்னா காலையில் விட ஈவினிங் டைம் கொஞ்சம் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுற இடம் பார்த்தீங்கன்னா இது. ஈவினிங் டைம் வந்து காற்று வந்து நல்லா இருக்கும். இந்த இடத்துல ஒரு தெரியுதா பெஞ்சு, இந்த இடத்துல உட்காந்துலாம் நான் வந்து ஒரு இட வீடியோலாம் வந்து எடுத்துருக்குறேன் மத்தியான டைம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான் இந்த வீடியோ. சும்மா நான் ஒரு ரவுண்ட் அடிக்கிறக்காண்டி டைம் பாஸ்க்கு வீடியோ எடுத்தேன். மேக்ஸிமம் இது வந்து அப்லோடு பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். சப்போஸ் வேறு கண்டென்ட் இல்லாத காரணத்தினால இது அப்லோடு பண்ணுற நிலைமைக்கு வந்து வரலாம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, கூட பத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துருக்க பெல் சிம்பிளாக கிளிக் பண்ணிக்கோங்க.